ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டோர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் 2023 ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். எல்லோர் வாழ்விலும் வளம் பெறுக இறைவனை வேண்டுகிறேன். பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசம் ராசியில் ராகு, இரண்டாம் இடமான ரிஷப ராசியில் செவ்வாய், ஆறாம் இடமான கன்னி ராசியில் சந்திர பகவான், ஏழாம் இடமான துலாம் ராசியில் கேது, ஒன்பதாம் இடமான தனுசு ராசியில் புதன், பத்தாம் இடமான மகரத்தில் சனி மற்றும் சூரியன், பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் கும்பத்தில் சுக்கிரன், பனிரெண்டாம் இடமான பிரயஸ்தானத்தில் குரு பகவான் என கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. இந்த மாதம் 4ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 13ஆம் தேதி சூரிய பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 14ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்பத்தில் இருந்து மீனம் ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். அதேபோல் 21ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். வரும் பிப்ரவரி மாதம் சில ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகளை தரப்போகிறது. இந்த மாதம் சில ராசிகள் லட்சுமி தேவியின் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறப்போகிறார்கள். இவர்கள் கஜானா நிரம்பிவிடும். புதிய மாதம் அனைவருக்கும் ஒரு புதிய நம்பிக்கையை தருகிறது. பிப்ரவரி மாதம் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். இந்த மாதம் சில சொந்தங்கள் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்தை பெறப்போகிறார்கள். பிப்ரவரி மாதத்தில் பிறந்தவர்களை புரிந்து கொள்வது என்பது சற்று சிரமம். இருப்பினும் இவர்களுக்கு பிடித்தவர்களிடம் இவர்கள் மிகுந்த அன்பு செலுத்துவார்கள். இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். எனவே கலைத்துறையில் வெற்றி பெறுவதற்கு இவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இவர்கள் எதிலும் நேர்மையோடு இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். மற்றவர்களுக்கு அடிபணிந்து செல்லும் குணம் இவர்களிடம் குறைவாகவே இருக்கும். நிர்வாகத்தில் சிறந்து விளங்குவார்கள். எந்த ஒரு செயலையும் மிகவும் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய திறமையை பெற்றிருப்பார்கள். எப்போதும் சுறுசுறுப்பாக காணப்படுவார்கள். இவர்கள் எதையும் கணக்கு போட்டே செலவு செய்வார்கள். இந்த மாதம் உங்களின் நிதி நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த மாதம் உங்களுக்கு பணம் சம்பாதிக்க புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் பணத்தை சேமிக்கவும் முடியும். நீங்கள் சொந்தமாக தொழில் செய்து பங்கு சந்தையில் முதலீடு செய்ய திட்டமிட்டிருந்தால் நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை பெறலாம். நிதி ரீதியாக பார்த்தால் இந்த மாதம் நீங்கள் சில முக்கியமான விஷயங்களுக்கு பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். இந்த மாதம் நீங்கள் பட்ஜெட்டை தயாரித்து புத்திசாலித்தனமாக பணத்தை செலவழிக்க வேண்டும். உங்களின் பொருளாதார பிரச்சனைகள் குறையும். நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு பகுதியை ஆன்மீக பணிகளுக்காகவும் கொடுக்கலாம். ஷேர் மார்க்கெட் மற்றும் பங்குச் சந்தையுடன் தொடர்புடையவர்கள் இந்த மாதம் திடீரென்று நல்ல லாபத்தை பெறலாம். இந்த மாதம் சொத்துக்களில் முதலீடு செய்வதன் மூலம் நல்ல லாபத்தை பெறுவீர்கள். பிப்ரவரி மாதம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். உண்மையில் கர்ம பலன் தரும் சனி இம்மாதம் 24ஆம் தேதி வரை அஸ்தமிக்க போகிறார். சனி அமைவதும் சில சமயங்களில் சுபமாக அமையும். இதனால் சில ராசிக்காரர்கள் நல்ல பலனை பெறலாம். அத்தகைய சூழ்நிலையில் பிப்ரவரியில் சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். உத்தியோகத்தில் மகத்தான வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்காக நீண்ட நாட்களாக இருந்த காத்திருப்பு நீங்கும். பணியிடத்தில் அதிகாரிகளுடன் உறவு வலுவாக இருக்கும். இதனுடன் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு புதிய வேலைக்கான பரிசும் கிடைக்கும். பொருளாதார வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் செய்பவர்களுக்கு பிப்ரவரி மாதம் சாதகமாக இருக்கும். அது மட்டுமின்றி பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் அதிகம். வாழ்க்கை துணையும் ஒவ்வொரு வேலையிலும் ஆதரவை பெறுவார். இது தவிர பயணங்களால் பண ஆதாயமும் உண்டு. பழைய கடனில் இருந்து விடுபடலாம். வியாபாரத்திலும் பணம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். மிதுனம். மிதுன ராசி அன்பர்களுக்கு புதன் கிரகத்திற்கு சொந்தமான 3வது ராசியாகும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் புத்திசாலித்தனம் மற்றும் படைப்பாற்றல் மிக்கவர்கள். அவர்கள் பயணம் செய்வதில் மிகவும் பிடிக்கும். பங்கு சந்தை போன்றவற்றிலும் அவர்களுக்கு தனி ஆர்வம் உண்டு. இயற்கையை பற்றி பேசும்போது இந்த ஜாதகக்காரர்கள் மிகவும் நிலையற்றவர்கள் மற்றும் தங்கள் முடிவுகளை மீண்டும் மீண்டும் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். மிதுன ராசி 2023 படி இந்த மாதம் கலவையான பலன்களை பெறுவீர்கள். 10ஆம் வீட்டில் குரு மற்றும் 9ஆம் வீட்டில் சனி இருப்பதால் உங்கள் தொழில் நிதி விஷயங்களில் சில சவால்களை சந்திக்க நேரிடும். செவ்வாய் கிரகத்தின் நிலையும் இந்த மாதம் சாதகமற்றதாக இருக்கும். அதன் எதிர்மறையான தாக்கத்தை உங்கள் உறவுகளில் காணலாம். மேலும் கடுமையான தொண்டை நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதால் உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். உங்களிடம் இருந்த வெறுப்பு விரக்தி எல்லாம் விலகும். வருமானம் உயரும். விலகி இருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள்.
குழந்தை இல்லாதவர்களுக்கு வாரிசு உருவாகும், நெடுநாள் வட்டி கடன் பைசலாகும், தடைப்பட்ட கல்யாணம் முடியும், நவீன ரக வாகனம் வாங்குவீர்கள், வீடு கட்டும் முயற்சிக்கு பல பலிகளிலும் உதவிகள் கிடைக்கும். இந்த மாதம் முழுக்க உங்களின் பிள்ளைகளுக்கு ஏற்றமான காலம்தான். உங்கள் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். விஐபிக்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். மேலும் உங்கள் செல்வாக்கு கூடும். அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும். தங்க நகை ரத்தினங்கள் புதிதாக வாங்குவீர்கள். குலதெய்வ கோயிலை புதுப்பிக்க முயற்சி செய்வீர்கள். தவிர்க்க முடியாத செலவுகளும் பயணங்களும் வந்து கொண்டே இருக்கும். திடீர் பணவரவும் உண்டு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். மூத்த சகோதரர் வழியில் உதவிகள் கிடைக்கும். பெரிய பதவிகள் தேடி வரும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். பழைய கடனின் ஒரு பகுதியை தீர்க்க வழி பிறக்கும். திடீர் பயணங்கள், சுப செலவுகள் அதிகரிக்கும். வேலை பழுவும் கூடும் என்றாலும் சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். இயன்ற வரையிலும் பட்ஜெட் போட்டு குடும்ப செலவுகளை கையாளுங்கள். முன்பின் அறியாதவர்களை வீட்டில் சேர்க்க வேண்டாம். வீடு மனை விற்பதும் வாங்குவதும் லாபகரமாக முடியும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வாருங்கள். கோயில் கும்பாபிஷேகம் மற்றும் சகோதரர் விசேஷங்களில் முதன்மை இடம் வகிப்பீர்கள். மேலும் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும். உங்கள் தந்தையின் உடல்நிலை பாதிக்கும். வழக்கில் திருப்பம் ஏற்படும். அக்கம் பக்கத்தில் நிலவும் சச்சரவுகள் நீங்கும். உத்தியோகத்தில் பணிச்சுமை, மறைமுக எதிர்ப்பு, ஏமாற்றம் வந்து போகும். உங்களிடம் பழகும் நண்பர்கள், உறவினர்களின் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள். மற்றவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். கடந்த மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகள், ஏமாற்றங்களை நினைத்து அவ்வப்போது மனம் கலங்குவீர்கள். பிள்ளைகளின் உயர்கல்வி, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் தாமதமாக முடியும். கர்ப்பிணிகள் வெகுதூர பயணங்களை தவிர்க்கவும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தொடங்கும். திடீர் பணவரவும் உண்டு. சாதிக்கும் எண்ணம் பிறக்கும். வியாபாரத்தில் அமோகமாக லாபம் இருக்கும். புது முதலீடு செய்து வியாபாரத்தை விரிவுபடுத்த திட்டமிடுவீர்கள். ஏப்ரல் மாதத்திற்குள் பழைய பாக்கிகள் வசூலாகும். புது கிளைகள் தொடங்குவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் சுமூக நிலை ஏற்படும். வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள். முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடும் போது சட்ட ஆலோசகரை ஆலோசித்து முடிவெடுக்கவும். உணவு, ரியல் எஸ்டேட் வகைகளால் ஆதாயம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு புது வேலை அமையும். உயரதிகாரிகள் உங்களின் கோரிக்கையை ஏற்பர். மொத்தத்தில் இந்த மாதம் முற்பகுதியில் அதிரடி வளர்ச்சியும் பிற்பகுதியில் கொஞ்சம் அலைச்சலையும் தருவதாக அமையும். பரிகாரங்கள்: வீட்டில் விளக்கேற்றி வைத்து அபிராமி அந்தாதி படித்து அம்பாளுக்கு சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபடுங்கள். அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று அம்பாளை வழிபடுங்கள். தடைகள் நீங்கும். சனி பகவானின் அருள் பரிபூர்ணமாக கிட்டுவதற்கு ஒருமுறை திருநள்ளாறு சென்று நலத்தீர்த்தத்தில் நீராடி தர்பாரண்யேஸ்வரரை அர்ச்சித்து வணங்கி வாருங்கள். உங்கள் சங்கடங்கள் விலகும். நன்மைகள் அதிகரிக்கும். சனிக்கிழமைகளில் அருகில் உள்ள சிவாலயத்தில் இருக்கும் சனீஸ்வர பகவானை நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபட்டு வாருங்கள். முதியவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் அன்னதானம் செய்யுங்கள். வஸ்திரதானம் செய்யுங்கள். சங்கடங்கள் நீங்கும். திருவாரூர் அருகேயுள்ள திருக்கொள்ளிக்காடு சென்று அங்கு பொங்கு சனியாக காட்சி தரும் சனி பகவானையும் திருக்கொள்ளிடக்காடரையும் அர்ச்சனை செய்து வணங்கி வாருங்கள். காக்கைகளுக்கு எல் கலந்த தயிர் சாதம் வழங்குங்கள். முதியோர்களுக்கு உணவு உடை தானம் அளித்து அவர்களுடைய வாழ்த்துக்களை பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.